பதிலுரை மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள். மானிய கோரிக்கை மீதான விவாதங்களுக்கு பிறகு ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறையின் சார்பில் பதிலுரையை வழங்குகின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக உங்களை நான் வணங்குகிறேன். மொழிப்புலம் காணாது வழிப்புலம் தவறிய தமிழனுக்கு மொழி உணர்ச்சியை, இன உணர்ச்சியை, தன்மான உணர்ச்சியை, விழிப்புணர்ச்சியை ஊட்டி, இது உன் நாடு, இது உன் மொழி, இது உன் இனம், இது உன் பண்பாடு, இது உன் கலாச்சாரம், இது உன் நாகரிகம் என்பதை அடையாளம் காட்டி, 99 வயதிலும் தொண்டுள்ளத்தை தொலைக்காமல் தமிழுக்கும் தமிழருக்கும் அளப்பரிய தொண்டாற்றி நம்மையெல்லாம் ஆளாக்கி உருவாக்கிய தன்னில்லா தலைவர், வங்க கடலோரம் துயில் கொள்ளும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரையா அவர்களை நினைந்து வணங்குகிறேன். குறிப்பாக இந்த நாளில் நிலைத்த புகழுக்கு சொந்தக்காரரான முத்தமிழறிஞர் ஐயா கலைஞர் அவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பின்படி 39 கோடி ரூபாய் அளவில் பேரறிஞர் அண்ணாவும் அவர்களும் அருகே உறங்குகின்ற அந்த இடத்தில் நினைவிடம் அமைப்பதற்கான இந்த சூழ்நிலையில் நான் இந்த வணக்கத்தை அவர்களுக்கு உரித்தாக்கிக் கொள்கிறேன். அறிவாசான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் காட்டிய வழியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் ஊட்டிய உணர்வில் தேனீக்கள் தேடும் மலராய், வண்டுகள் நாடும் மாங்கனியாய், இளைஞர்களை ஈர்க்கும் காந்தமாய், தமிழ் வளர்க்கும் சங்கமாய், ஏழை எளியோரின் இடர் நீக்கும் ஏந்தலாய், விவசாயி நலம் நாடும் செம்மலாய், மீனவர் துயர் தொடுக்கும் நண்பனாய், தொழிலாளர் உரிமைகளை போற்றும் தோழனாய், நெசவாளர்களின் நேசனாய், அரவணைக்கும் அன்னையாய், அனைவரையும் வழிநடத்தும் தலைவராய், அன்பு செலுத்துவதில், பண்பு பாராட்டுவதில், பாசத்தை அள்ளித் தருவதில், மக்களுக்காக உழைப்பதில், மக்கள் மனதில் நின்று வென்று காட்டுவதில் முதல்வருக்கெல்லாம் முதல்வராக திகழ்கின்ற என் உயிராய் உணர்வாய் இருக்கின்ற என் குடும்பத் தலைவர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை வணங்குகிறேன். ஒற்றை சிலம்பை வைத்து நீதியை நிலைநாட்டிய கண்ணகையைப் போல, ஒற்றை செங்கலை வைத்து தமிழகத்தின் ஆட்சி செங்கோலை மீட்டிய எங்களின் இளந்தலைவர், என் தொகுதிக்கு வந்து பரப்புரை மேற்கொண்டு வெற்றிக்கு வித்திட்ட சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு உதயநிதி அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நேற்றைய தினம் கட்சி வேறுபாடுகள் இல்லாமல் நம்முடைய முதல்வர்கள் முன்மொழிந்த பாராட்டு தீர்மானத்தில் வழிமொழிந்து பேசிய அத்தனை கட்சிகளுடைய தலைவர்களையும் பாராட்டையும் பெற்ற நம்முடைய அமையின் முன்னவர், எங்கள் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களையும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் வணங்குகிறேன். சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அரளிக்கோட்டை எனும் சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் கருத்தான் கருப்பாயியம்மாள் தம்பதியரின் மகனாக பிறந்த என்னை சிவகங்கை மாவட்ட கழக செயலாளராகவும் திருப்பத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் தொடர்ந்து 4 முறை கழக வேட்பாளராக போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராகின்ற வாய்ப்பினையும், தொடர்ந்து 2 முறை அமைச்சராக ஆகின்ற வாய்ப்பையும் எனக்கு உருவாக்கி தந்த மறைந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அதைப்போல தொடர்ந்து 4 முறை வெற்றிக்கு எனக்கு தொடர் வெற்றிக்கு காரணமாக வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும், அந்த வெற்றிக்கு உறுதுணையாக உழைத்திட்ட திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த உள்ளாட்சி அமைப்புகளில் பற்றி குறிப்பிடுகின்ற நேரத்தில், இன்று எனக்கு முன்னர் பேசிய நம்முடைய உறுப்பினர்களில் ஒருவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய பெயரை கொண்டவர் கூட குறிப்பிட்டு சொன்னார். அந்த வகையில் கிராமங்கள்தான் ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கான முதுகெலும்பு என்று காந்தியடிகள் நம்பினார். அந்த முதுகெலும்பான கிராமங்களை வளர்க்க வேண்டும், அந்த கிராமங்கள் இன்னும் வளம் பெற வேண்டும், பட்டணங்களில் உள்ள வசதி வாய்ப்புகளை கிராமங்களுக்கு தர வேண்டும் என குறிப்பிட்டார்கள்.
அப்படி கோரியதற்கேற்ப கிராமப்புறங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினார்கள். கிராமங்களுக்கு குறிப்பாக தேவைப்படுகின்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்க வேண்டும் என்பதுதான் இந்த துறையினுடைய பிரதான நோக்கம். அதற்காக சாலைகள் அமைத்தல், குடிநீர் வசதிகளை உருவாக்கி தருதல், சுகாதாரத்தை பேணி காத்தல், அங்குள்ள மக்களுக்கு தரமான கல்வி கிடைக்க செய்வது, இப்படி பல்வேறு கட்டமைப்புகளை உருவாக்குவதற்காக இந்த துறை உருவாக்கப்பட்டது. மேலும் அப்படி உருவாக்கப்படுகின்ற கிராமங்களில் வாழுகின்ற மக்களுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதும் இந்த அரசினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். கிராமப்பகுதியிலிருந்து வசதியான வாழ்க்கை வாழ்வதற்காக நகர்ப்பகுதிகளுக்கு மக்கள் படையெடுப்புகள் இருக்கக்கூடாது, ஆக பறந்து வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த துறைக்கு மாண்புமிகு நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அவர்களும் இந்நாள் முதலமைச்சர் அவர்களும் தொடர்ந்து பேராதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக 1974 இதே பேரவையில் பஞ்சாயத்து துறையை வருவாய்த்துறையிலிருந்து தனியே பிரித்து ஊராட்சிகளுடைய முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்திய அரசுதான் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அரசு என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். முதல் கட்டமாக 1500 மக்கள் தொகைக்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு இணைப்பு சாலைகளை 1971 1000 மக்கள் தொகைக்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு இணைப்பு சாலை வசதிகளை 1989 500 மக்கள் தொகைக்கு மேற்பட்ட கிராமங்களுக்கு இணைப்பு சாலை வசதிகளை 1996 நடைமுறைப்படுத்தி சாலை வசதிகளை கிராமங்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் உருவாக்கி தந்தது. அதே போல் ஊராட்சிகளுடைய பதவிக்காலம் கடந்த காலங்களில் 3 இருந்தது. அதை 1989 5 உயர்த்தியதும் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய அரசு என்பதை நான் சுட்டிக்காட்டுகிறேன். இந்தியாவில் முதல் முறையாக கிராமங்களில் வாழுகின்ற ஆதி திராவிடர்களுக்கு இலவசமாக காங்கிரீட் வீடுகளை கட்டும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியது கலைஞருடைய அரசு. அந்த திட்டத்தை முன்னோடியதாகத்தான் பிறகு நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் அந்த திட்டத்தை ஒன்றிய அரசுகள் செயல்படுத்த தொடங்கியது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மேலும் உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கான உரிய ஒதுக்கீடுகளை வழங்க வேண்டும் என்று பஞ்சாயத் ராஜ் சட்டத்தின் அடிப்படையில் 33% இடஒதுக்கீடை பெண்களுக்கு வழங்கியதும் நம்முடைய கழக அரசு. அதே போல் மின் இணைப்புகள் இல்லாத கிராமங்கள் இருக்கக்கூடாது என்று இலக்கை நிர்ணயித்து அனைத்து கிராமங்களுக்கும் குக்கிராமங்களுக்கும் மின் இணைப்புகளை கொண்டு போய் சேர்த்து நவீன விளக்குகளை அங்கே ஒளிய செய்தது கழக அரசு. கடந்த காலங்களில் நம்முடைய முன்னோர்கள் 50-60 முன்னர் அரிக்கன் விளக்குகளிலும் சாதாரண விளக்குகளிலும் இருந்த நிலையை மாற்றி கிராமங்களுக்கு மின்சாரத்தை கொண்டு வந்து சேர்த்தது நம்முடைய அரசு என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதே போல தமிழகத்தில் ஜாதி மத இன கலவரங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், அனைவரும் சகோதர சகோதரர்களாக இருக்க வேண்டும் என்ற உணர்வோடு தந்தை பெரியார் அதற்கு அவருடைய கொள்கை, அந்த கொள்கையை நிலைநாட்டுகின்ற வகையிலேதான் பெரியார் பெயரில் நினைவு சமத்துவ விவரங்களை உருவாக்கி இந்தியாவுக்கு ஒரு வழிகாட்டு மாநிலமாக நம்முடைய அரசு இருந்தது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். 2006 அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையோடு இணைந்த பிற வசதிகள், அதாவது விளையாட்டு மைதானம், குளம், சுடுகாடு, இடுகாடு, குடிநீர் ஆதார பணிகள், சிமெண்ட், கான்கிரீட் மற்றும் பேவர் சாலைகளை அமைக்கின்ற அந்த பணியை செய்ய முடிந்தது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத புதிய திட்டமாக சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்களுக்கான மேம்பாட்டு திட்டத்தை 1997 அறிமுகப்படுத்தியதும் நம்முடைய கழக அரசு என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்டி அத்தகைய அந்த வாய்ப்பு இன்றைக்கும் பல உறுப்பினர்கள் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கிடைக்கிறது என்றால் அதற்கு வித்திட்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆகவே அந்த வகையில் பேருந்து வசதிகள் இல்லாத கிராமங்களுக்கெல்லாம் மினி பஸ்களை இயக்க செய்வதும் கிராமப்புற வளர்ச்சியில் அக்கறையுள்ள அரசு கலைஞர் அரசு.
அதே போல கிராமப்பகுதியின் பொருளாதார மேம்பாட்டத்தை உயர்த்துவதற்கு பிரதான தொழிலாக இருக்கின்ற விவசாயம், அந்த விவசாய தொழிலுக்கு தேவையான இலவச மின்சாரத்தை தந்ததும் கழக ஆட்சி தான். இன்றைக்கு மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் 2006 இந்த உள்ளாட்சித்துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்று தமிழகத்தை சுற்றி சுற்றி அவர்கள் பணி செய்த காலம். அவருடைய அந்த தமிழகம் முழுவதும் சுற்று வருகின்ற நிலையை பார்த்து தந்தை தாய் ஸ்தானத்தில் இருந்த அன்னையார் தயாளம்மார் அவர்கள், என்னப்பா நீ ஊர் ஊராய் சுட்டுகிறாய், இப்படி சுட்டினால் உடம்பு என்ன ஆகும் என்று அவர் தவிக்க, ஊரையும் உலகத்தையும் உணர்ந்து கொள்ளத்தானே உள்ளாட்சித்துறை அமைச்சராக ஆக்கினேன் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்களால் தந்தை ஸ்தானத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த அளவிற்கு தமிழகத்தின் சிற்றூரும் பெருநகரங்களும் அடிப்படை வசதிகளும் சிறக்க அரும்பாடுபட்டவர்கள் நீங்கள் என்பதை இந்த நாட்டு மக்கள் உணர்வார்கள். அதன் அடையாளமாகத்தான் எந்த ஒரு தலைவருக்கும் கிடைத்திராத அளவிற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் உங்களை பற்றி குறிப்பிடுகின்ற நேரங்களில் உங்களுக்கு கொடுத்த ஒரு முத்திரை சான்று, உழைப்பு 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 அதுதான் உங்களுக்கு என்று சொன்னார். அந்த வகையிலே உழைப்பில் சிறந்த நீங்கள், நீங்கள் உழைப்பது மட்டுமல்ல உங்களை போன்று எங்களையும் உழைக்க செய்வதற்கு நீங்கள் உந்து சக்தியாக இருக்கிறீர்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். சிறந்த முறையில் செயல்படுகின்ற ஊராட்சிகளை தேர்வு செய்து உத்தமர் காந்தி ஊராட்சி விருது வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியதும் நம்முடைய அரசு. அனைத்து கிராம ஊராட்சி அலுவலகங்களுக்கும் தொலைபேசி வசதியை ஏற்படுத்தி தந்ததும் கழக அரசு. ஆக ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிதி பதவிகளை உயர்த்தி தந்து அதன் மூலமாக ஊராட்சிகளின் வளர்ச்சிப் பணிகள் சிறப்பாக நடைபெற வழிவகுத்ததும் நம்முடைய அரசு. குடிசையில்லா கிராமங்களை உருவாக்கிடும் நோக்கத்துடன் அனைத்து குடிசை வீடுகளையும் காங்கிரீட் வீடுகளாக மாற்றும் கலைஞர் வீடு வழங்கும் திட்டத்தை தொடங்கியது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மிகச்சிறந்த முறையில் செயல்படுத்தி உச்சநீதிமன்றத்தின் பாராட்டுகளை பெற்றது போன்ற பல்வேறு திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி கிராமப்புறங்கள் முன்னேற்றம் அடைவதற்கு உழைப்பதற்கு வழிகாட்டி வரும் தங்களுக்கு நான் மீண்டும் இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசு பொறுப்பேற்று மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்று 100 இந்த ஊரக வளர்ச்சித்துறை பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறது என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற அந்த தலைப்பின் 71,170 மனுக்கள் பெறப்பட்டு 18,927 மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு மொத்தம் 1,042.13 கோடி மதிப்பிலான பணிகள் நடைபெற்று வருகிறது. 24,125 மனுக்கள் தகுதியான மனுக்களாக தேர்வு செய்யப்பட்டு நிதி ஒதுக்கீடு எதிர்நோக்கி நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆக 28,118 மனுக்கள் தகுதி குறைவானவை என்று அவை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இந்த துறையின் சார்பில் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கைகளை மாண்புமிகு நம்முடைய முதல்வர் அவர்கள் பாராட்டி கடந்த 14/8/21 சான்றிதழ் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். குறிப்பாக இங்கே பேசிய நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள், அதிமுக ஆட்சி காலத்தில் கூடுதலாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டதாகவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அது குறைந்திருப்பதாகவும் தன்னுடைய கவலையை வெளியிட்டார். அவருக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். குறிப்பாக 2020-21 வரவு செலவு திட்டத்தில் 21,585.633 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆனால் இப்பொழுது 2021-22 வரவு செலவு திட்டத்தில் 22,737.765 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நான் மாண்புமிகு நம்முடைய முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல் பிரதம மந்திரி ஊரக குடியிருப்பு திட்டம்
ஆவாஸ் ப்ளஸ் என்று 9.11 லட்சம் பயனாளிகள் மத்திய அரசால் ஒப்புதல் வழங்கப்பட்டது. இது தகுதி இல்லாதவர்கள் நீக்கம் செய்யும் பணி 31/8/21 முடிக்கப்பட்டு நடப்பாண்டில் அனுமதிக்கப்பட்டுள்ள 2,89,887 வீடுகளுக்கு அனுமதி வழங்கப்படும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக உள்ளாட்சி அமைப்புகளுடைய ஆணிவேர், அதாவது ஒரு அரசு நிர்வாகம் ஆலமரம் என்றால் அந்த ஆலமரத்தை தாங்கி நிற்கின்ற வேர்களும் விழுதுகளுமாக இருப்பது உள்ளாட்சி அமைப்பு. ஆக அந்த உள்ளாட்சி அமைப்புகள் மக்கள் பிரதிநிதிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நிர்வாகம் நடைபெற வேண்டும். இந்திய நாடாளுமன்ற தேர்தல், இந்திய அரசியலமைப்பில் நாடாளுமன்றம், சட்டமன்றம், அதே போல் உள்ளாட்சி அமைப்புகள் என்று 3 அமைப்புகள் நிர்வாக பொறுப்பில் இருக்கிறது. ஆக தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் இந்திய தேர்தல் ஆணையம் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை முறையாக நடத்துகின்றன குறிப்பிட்ட காலத்தில். ஆனால் மாநில உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்துகின்ற மாநில தேர்தல் ஆணையம் அந்த தேர்தலை குறிப்பிட்ட நேரங்களில் நடத்தாமல் காலங்கடத்துகின்ற காரியத்தை இன்றைய எதிர்க்கட்சியினர் ஆளுங்கட்சியாக இருந்த நேரத்தில் செய்திருக்கிறார்கள் என்பதையும், அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நசுக்கக்கூடிய காரியங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் நடந்திருக்கிறது. குறிப்பாக அமரர் எம்ஜிஆர் காலமாக இருந்தாலும், அம்மையார் ஜெயலலிதா காலமாக இருந்தாலும், ஏன் இடைப்பட்ட காலங்களில் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் காலங்களையும் மொத்தமாக சேர்த்து பார்த்தால் 30 ஆண்டு கால அதிமுக ஆட்சி காலத்தில் ஏறத்தாழ 18 ஆண்டு காலம் இந்த உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தலை நடத்தாமல் ஒரு ஜனநாயகத்தினுடைய குரல் வலையை நிறைத்த காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது. குறிப்பாக குறிப்பிட்ட அந்த காலகட்டங்களில் தேர்தலை நடத்தாத காரணத்தால் ஒன்றிய அரசிடமிருந்து பெற முடியாத சில நிதிகளை பெற முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதையும் அதை நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் பல்வேறு வகைகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த வகையில் மைய அரசின் நிதி ஒதுக்கீடு பல வகைகளில் கடந்த ஆட்சி காலத்தில் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து உள்ளாட்சி அடிப்படை கட்டமைப்புகளை தோற்றுவிப்பதைப் போல மற்றொன்று என்னென்னா, அந்த பொருளாதாரத்தை அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது மட்டுமல்ல, அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டதுதான் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான பிரத்யேக திட்டம். அதை நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 89ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அந்த திட்டத்தை தொடங்கினார்கள். பிறகு நடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் அது சற்று தேக்க நிலையில் இருந்தது. மீண்டும் 2006களில் முதலமைச்சராக கலைஞர் அவர்களும், இன்றைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக, குறிப்பாக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த நேரத்திலே தான் அந்த மகளிருக்கான சுய உதவி குழுக்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும், மகளிர் மேம்பாட்டிற்கான பணிகள் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த சமூக நலத்துறையில் இருந்த இந்த மகளிர் சுய உதவி குழுக்களை சார்ந்த அந்த நிர்வாகத்தை உள்ளாட்சித்துறையோடு சேர்த்து அதனுடைய பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் அவர்கள் ஏற்று சிறப்பாக நடத்தினார்கள். அதை பற்றியெல்லாம் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் இங்கே பெருமையோடு உண்மையிலேயே நினைவூட்டினார்கள். அந்த அனுபவம் எங்களை போன்றவர்களுக்கு உண்டு. அப்படி அவர்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சியின் காரணமாகத்தான் கலைஞர் அவர்கள் 89களில் விதைத்த விதை, அதாவது மகளிர் சுய உதவி குழு என்ற விதை, இன்றைக்கு ஆழ விருட்சமாக வளர்ந்து அது வளர்வதற்கு காரணமானவர் நம்முடைய இன்றைய முதலமைச்சர் அவர்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே அந்த வகையில் இன்றைக்கு 1 கோடிக்கும் மேற்பட்ட மகளிர் குழுக்களை சார்ந்த சகோதரிகள், அவர்களுடைய வளர்ச்சி அபரீதமாக இருக்கிறது. துவங்கப்பட்ட காலத்தில் ஏதோ தங்களுக்குள் வரவு செலவு வைத்து கொண்டு வட்டிக்கு பணம் கொடுத்து வந்த காரியத்தை செய்தார்கள். ஆனால் சமீபத்தில் நான் இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு, இந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு 12 மாவட்டங்களுக்கு நான் ஆய்வு பணிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தேன். அப்படி பார்க்கின்ற நேரங்களில் ஒவ்வொரு குழுக்களை சார்ந்தவர்களும் அவர்கள் சுயமாக தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல 50 ஆண்டு காலம், 100 ஆண்டு காலம் பெயர் பெற்ற நிறுவனங்களோடு
போட்டி போடக்கூடிய அளவிற்கு தரமான பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள். அப்படி உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும், சந்தையில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக மகளிர் மேம்பாட்டு திட்டத்தின் மூலமாக பல்வேறு சிறப்பு முயற்சிகள் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆக கலைஞரால் விதைக்கப்பட்ட விதை உங்களால் மரமாக வளர்க்கப்பட்டு இன்றைக்கு மகளிர் சுதவி குழுக்கள் என்பது ஒரு பலன் தருகின்ற பழமரமாக காட்சியளிக்கிறது என்பதை நான் இந்த நேரத்திலே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அடிப்படை கட்டமைப்புகளை உருவாக்கி மகளிருடைய பொருளாதாரத்தையும் கிராம பொருளாதாரத்தையும் உயர்த்துகின்ற உன்னதமான இந்த துறையினுடைய பொறுப்பை எனக்கு நீங்கள் கடந்த காலத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த துறையின் பொறுப்பை தந்த உங்களுக்கு நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பாக இந்த அரசு பொறுப்பேற்று ஒரு 110 நாட்கள் தான் ஆகிறது என்றாலும் மிகப்பெரிய அளவில் நேற்றைய தினம் நம்முடைய நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதைப் போல கடந்த காலங்களில் நடைபெற்ற சில நிர்வாக குளறுபடிகள் இவற்றையெல்லாம் சீர் செய்து முறையான நிர்வாகத்தை நீ எதிர்வரும் காலத்தில் நடத்தி கடந்த கால தேக்கங்களை எல்லாம் எதிர்காலத்தில் விரைந்து அவற்றை களைந்து விரைந்து இந்த துறை சிறப்பாக செயல்பட்டு எந்த நம்பிக்கையோடு இந்த துறையினுடைய பொறுப்பை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீர்களோ அது வீண் போகாத அளவிற்கு உங்களுடைய மேலான அறிவுரைகளை ஆலோசனைகளை கேட்டு இந்த துறை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த துறையாக மீண்டும் உருவாக்கி தருவோம் என்ற உறுதியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். மேலும் அனைத்து உறுப்பினர்களும் குறிப்பாக பேரவை துணைத் தலைவர் திரு பிச்சாண்டி அவர்கள் இங்கே ஒரு சில தேவைகளை குறிப்பிட்டார்கள். அதைப் போல இ கருணாநிதி அவர்கள், சா மாங்குடி, எஸ் காந்திராஜன், சிவக்குமார், ராஜா, அருண்மொழித்தேவன் ஆகியோரும் சில காரியங்களை இங்கே எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார்கள். அவைகளும் நிறைவேற்றப்படப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து ரேஷன் கடை கட்டுவது இப்படி பல தேவைகளை கேட்டிருக்கிறார்கள். அவர்களை எதிர்காலத்தில் செய்து தருவோம். குறிப்பாக இந்த உத்தரமேரூர் ஊராட்சியை பற்றி சொன்னாங்க. உத்தரமேரூர் மட்டுமல்ல, இன்னும் பல ஒன்றியங்கள் பெரிய அளவில் இருக்கிறது என்றும் சில ஊராட்சிகள் பெரிய ஊராட்சிகளாக இருக்கிறது என்றும், ஆக ஊராட்சிகளை ஒன்றியங்களை எல்லாம் பிரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கைகளெல்லாம் எதிர்காலத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு உரிய வழிமுறைகளின்படி அது செய்யப்படும். குறிப்பாக பேசிய சகோதர மாண்புமிகு உறுப்பினர் கருணாநிதி அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார். ஏற்கனவே உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் திரு சுந்தர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அனைத்து உறுப்பினர்களுடைய மேலான இந்த ஆலோசனைகளை, உங்களுடைய கோரிக்கைகளை, தேவைகளை எடுத்து வைத்திருக்கின்ற கருத்துக்களின் அடிப்படையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு உரிய நடவடிக்கையை மேற்கொள்வோம் என்று இந்த நிதிநிலை அறிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன் என்று கூறி பல அறிவிப்புகள். புதிதாக நிதிநிலை நெருக்கடியாக இருந்தாலும் காலத்தின் அருமை கருதி தலைப்பு செய்திகளாக, 5780 கிலோமீட்டர் நீளத்திற்கு ஊரக சாலைகளை மேம்படுத்துதல், வலுப்படுத்துதல் மற்றும் 121 பாலங்களை கட்டுதல் ஆகிய பணிகள் 2097 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 2, நிலத்தடி நீரை அதிகரிக்கவும் நீர்ப்பாசன தேவைகளை நிறைவேற்றவும் 1149 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தடுப்பணைகள், உறிஞ்சு குழிகள், கிணறுகள் மற்றும் இதர பசுமையாக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும். அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட 12525 நூலகங்கள் படிப்படியாக புதுப்பிக்கப்படும். 916.75 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக பகுதிகளில் சொத்துக்களை உருவாக்கி அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். சிறப்பான சேவைகள் வழங்குவதற்காக இங்கே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். அதற்கேற்றவாறு 550 கிராம ஊராட்சி அலுவலக கட்டடங்கள், 15 ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் மற்றும் 500 அங்கன்வாடி மைய கட்டடங்கள் ₹233.25 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்படும். 6, திட்ட கண்காணிப்பினை வலுப்படுத்துவதற்காக மாவட்டம் மற்றும் வட்டார அளவிலான அலுவலர்களுக்கு புதிய வாகனங்கள் வழங்கப்படும். ஊராட்சி மன்ற தலைவர்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர மதிப்பூதியம் இதுவரை 1000 ஆக இருந்தது,
அதை இப்பொழுது 2000 உயர்த்தப்படும் என்று இங்கே அறிவிக்கின்றோம். சுகாதாரத்தில் சிறப்பாக செயல்படும் கிராமங்களுக்கு முன்மாதிரி கிராம விருது வழங்கப்படும். பாதுகாக்கப்பட்ட குடிநீரை உறுதி செய்யும் பொருட்டு நீரின் தரத்தை பரிசோதிப்பதற்காக சுய உதவி குழு சார்ந்த பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும். ஊராட்சி நிர்வாகத்தில் உள்ள கணக்குகள், பதிவேடுகள் மற்றும் படிவங்கள் எளிமைப்படுத்தப்பட்டு முறைப்படுத்தப்படும். ஊரக பகுதிகளில் சுய உதவி குழுக்கள் மற்றும் தனிநபர்களுக்கு வாழ்வாதார வாய்ப்புகள் 84.68 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். பெண் கிராம ஊராட்சி செயலாளர்களுக்கான மகப்பேறு விடுப்பை உயர்த்தி வழங்கப்படும். சுய உதவி குழுக்கள் மற்றும் சமுதாய அமைப்புகளை வலுப்படுத்த 188 கோடி ரூபாயில் சுழல்நிதி மற்றும் சமுதாய நிதி வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழுக்களின் நுண் மற்றும் குறுந்தொழில் நிறுவனங்களை பங்கு மூலதனம் மூலம் செயல்படுத்தவும் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தவும் 36 சிறு தொழில் தொகுப்புகளுக்கு 10.8 கோடி ரூபாய் நிதி மானியம் ஏற்படுத்தப்படும். மகளிர் சுய உதவி குழுக்கள் அமைக்கும் உற்பத்தியாளர் குழுக்களின் மூலம் உற்பத்தி மற்றும் வருமானத்தினை அதிகரிக்க 100 சான்று பெற்ற விதை உற்பத்தி தொகுப்புகளுக்கு 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கி ஊக்குவிக்கப்படும். 1860 தனிநபர் மற்றும் 2717 குழும தொழில் நிறுவனங்களை உருவாக்கவும் ஊரக தொழில் முனைவை ஏற்படுத்தவும் 51.25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிதி வழங்கப்படும். கிராமப்புறத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வேளாண், தோட்டக்கலை, கால்நடை பராமரிப்பு போன்ற இணைத்தொழில்கள் 37 கோடி ரூபாய் மானியத்தில் 185 பண்ணை தொகுப்புகளாக ஒருங்கிணைக்கப்படும். 5000 மகளிர் விவசாயிகளை உள்ளடக்கிய 50 இயற்கை பண்ணை தொகுப்புகள் உருவாக்கப்படும். மகளிர் மற்றும் குழந்தைகளின் ஊட்டச்சத்தினை உறுதி செய்ய 2 லட்சம் ஊட்டச்சத்து தோட்டங்கள் அமைக்க 1 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உள்ளூர் சுய உதவி குழுக்களின் வாழ்வாதார நடவடிக்கைகளுக்கு மிக முக்கிய தேவையாக கருதப்படும் பொது உட்கட்டமைப்பு வசதிகளை கொண்டு வாழ்வாதார பூங்காக்கள் உருவாக்கப்படும். இயற்கை வளங்கள் மற்றும் பல்லுயிர் பன்மத்தை பேணி காக்கவும் உள்ளூர் சுய உதவி குழு பெண்களுக்கு 2 கோடி ரூபாய் மதிப்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கப்படும். கிராமப்புறம் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள 25,000 இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு அமைத்திடவும் தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு பெறுவதற்கு தேவையான திறன் பயிற்சிகள் அளிக்கவும் 87.8 கோடி ரூபாய் வழங்கப்படும். 31,900 ஊரக மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் தொகுப்பு அடிப்படையில் மதிப்பு கூட்டல் மேற்கொள்ள 1.86 கோடி ரூபாய் மதிப்பில் திறன் பயிற்சி அளிக்கப்படும். ஊரக தொழில்களை மேம்படுத்தவும் ஊரக மகளிர் தொழில் முனைவோருக்கு உரிய சேவைகள் வழங்கிடவும் 30 ஓரிட சேவைகள் மையங்கள் 7 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்படும். சுய உதவி குழுக்களின் உற்பத்தி பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு விற்பனையகம் அமைத்தல், தனி முத்திரை பெறுதல் மற்றும் மின்னணு வர்த்தக இணையதளம் உருவாக்குதல் போன்றவற்றிற்கு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வழிவகை செய்யப்படும். சிறப்பாக செயல்படும் சமுதாயம் சார்ந்த அமைப்புகளுக்கு மணிமேகலை விருதுகள் வழங்கப்படும். வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட விவரங்கள் பெறுவதற்கு பிரத்யேக தொலைபேசி உதவி சேவை மையம் துவங்கப்படும். ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள பழைய சமத்துவங்களில் உள்ள வீடுகள், குடிநீர் கட்டமைப்பு, தெருவிளக்குகள் போன்றவை சீரமைக்கும் பணிகள் படிப்படியாக மேற்கொள்ளப்படும் என்ற அது நல்ல அறிவிப்பையும் நான் இந்த நேரத்தில் நினைவுபடுத்தி மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய உங்களுடைய கருத்துக்களை ஏற்று தீர்மானத்தை நிறைவேற்றி தர கேட்டுக்கொள்கிறேன்.